அனைவருக்கும் வணக்கம். கவிதைகள் பல எழுதினேன், அதில் பல கதைகளை சொற்களால் கோர்த்தேன். விரல் மணி நகம் போலே நான் தமிழோடு இணைந்தே போனேன். முதலில் என் தமிழுக்கு வணக்கம். அகரம் தொடும் சொற்கள் எல்லாம் சிகரம் தொடுமா என்றால் தெரியாது. நான் இன்று சிகரம் தொட காரணமாய் இருப்பவர் மொழிமாற்று படங்களுக்கு இவரே முன்னோடி. பல கவிஞர்கள் பாடலாசிரியராய் அறிமுகமாவதற்கு இவரே ஏணிப்படி. இயக்குனர் திரு ஏ ஆர் கே ராஜராஜா அவர்களுக்கு என் குரு வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாடல் எழுதிய இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு தந்தையா அண்ணா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு சிறப்பு விருந்தினர்களாக வீற்றிருக்கும் திரு அரவிந்த்ராஜ் மற்றும் இயக்குனர் அரவிந்த்ராஜ் ஐயா மற்றும் திரு சுப்பிரமணியம் சிவா ஐயா மற்றும் உமாபதி ஐயா, திரு பெருமை சாமிவேல் ஐயா, திரு அருண்மகராஜா ஐயா மற்றும் மது ஐயா, ஏ ஆர் கே ராஜராஜா ஐயா அனைவருக்கும் என் முதல் வணக்கம். மற்றும் என் ஐயப்பன் அம்மாவுக்கும் வணக்கம். ஒவ்வொரு பாடலாசிரியரையும் இந்த உலகிற்கு அடையாளப்படுத்த காரணமாகவும் சமூக அவலங்களை தட்டி கேட்டு இந்த உலகின் பார்வையில் கொண்டு வர காரணமாக இருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என் அன்பு வணக்கம். இந்த போலீஸ்காரன் நகன் படத்தில் என்னோடு இணைந்து பாடம் எழுதியிருக்கும் சக பாடலாசிரியர்களுக்கும் இந்த சகோதரியின் வணக்கம். மற்றும் இங்கு கூறியிருக்கும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். முதலில் நான் என்னை பற்றி கூறிக்கொள்கிறேன். இது என் சுய விவரம் இல்லை, ஆனாலும் சுய விவரம்தான். திரு யூஏடி வேந்தர் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் நிறுவிய உலக தமிழ் அமைப்பு தமிழ் இயக்கம், அதில் நான் திருவள்ளூர் மாவட்ட செயலாளராக என் தமிழ் பணியை செய்து கொண்டிருக்கிறேன். மற்றும் என் இரு கவிதை நூல்களை கடந்த வருடம் வேந்தர் ஐயா கரங்களால் வெளியிட்டும் இருக்கிறேன். திரைத்துறையில் நான் 13 பாடல்களை இதுவரை எழுதியிருக்கிறேன். அனைத்துமே திரு ஏ ஆர் கே ராஜராஜா ஐயா வழங்கிய வாய்ப்புதான். மேலும் நான் வி தமிழ் என்னும் யூடியூப் சேனல், விவி பிலிம்ஸ் என்னும் நிர்வாகத்திலும் நான் நிர்வாக இயக்குநராகவும் இப்போது உள்ளேன். அதற்கு காரணமும் என் ஆசானே. நான் இதுவரை நான் எழுதிய பட பாடல் வந்து இளம் காவல்காரன் என்னும் திரைப்படத்திலேயே வந்து எழுதினேன். பாவல் கணையால் பாவை என்பன் மனதை கொள்வாயே அப்படின்ற அந்த வரிகள் என்னோட முதல் பாடல். இந்த கொரோனா தொற்றின் காலத்தினால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா திரையரங்குகள் எல்லாமே மூடப்பட்டு விட்டது. அந்த நேரத்துல வந்து ஓடிடி தளங்கள்ல தான் வந்து திரைப்படங்கள் எல்லாமே வந்து வெளியிடப்பட்டது. அப்போதுதான் இந்த திரைப்படமா வந்து ஓடிடில வந்து வெளியிட்டாங்க, அமேசான்ல வெளியிட்டாங்க. அதனாலதான் என்னோட முதல் பாடல் வந்து ஓடிடியில வெளியிடப்பட்டது. அதுக்கு அடுத்து வந்து நான் வந்து மிகுந்தா என்ற படத்துல வந்து விருந்த பூமாலையை தொடுத்தேன் உனக்காகவே, அணிந்தேன் நீ பாடடா பாலா அப்படிங்கிற ஒரு பாடல. அதுலயே இன்னொரு பாடல நான் எழுதியிருந்தேன். அந்த பாடல்ல வந்து என்ன ஆச்சுன்னா கொரோனா தொற்றின் காரணமாக ஹாட்ஸ்டார்ல தான் வெளியிடப்பட்டது. இப்போது வந்து அதுக்கு அடுத்தடுத்து நான் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன், ஆனா இன்னும் அதெல்லாமே வெளியில வரல, படங்களும் வெளியில வரல. போலீஸ்காரன் நகை அப்படிங்கிற இந்த படத்துலதான் நான் முதல்ல உங்கள் முன்னாடி பாடலாசிரியரா அறிமுகமாகி இந்த மாடியில நான் நிற்கிறதுக்கு திரு கொண்டையா அவர்களும் திரு ஏ ஆர் கே ராஜராஜா அவர்களும் காரணம் என்பதை என்று இந்த நேரத்தில் நான் நன்றி கலந்து கூறிக்கொள்கிறேன். இந்த போலீஸ்காரன் நகை அப்படிங்கிற இந்த திரைப்படம் வந்து ஆவண கொலைகள் சம்பந்தப்பட்டு எடுக்கப்பட்ட மிக சிறப்பான கதை அம்சம் கொண்ட படம் இது. சம்பந்தப்பட்ட இந்த திரைக்கதை வந்து நீங்க எல்லாருமே வந்து பாருங்க. இந்த கொரோனா தொற்று முடிந்த பிறகு திரையரங்குக்கு வந்திருக்கிற இந்த திரைப்படத்தை வந்து நீங்க எல்லாரும் பார்க்கணும். இந்த திரைப்படத்துல வந்து நான் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். உயிரே நீ உருகாதே, நான் இருப்பேன் கலங்காதே அப்படிங்கிற ஒரு பாடலும், பூவே பூவே என் நெஞ்சு குட்டில் கலந்தாயே, ஏனோ ஏனோ நான் நெட்டுக்கொண்டில் அடைந்தேனே அப்படிங்கிற பாடலை நான் இந்த படத்துல எழுதியிருக்கேன். மற்றும் வந்து என்னன்னா இன்னைக்கு நான் பாடல் உங்கள் எல்லாரும் முன்னாடியும் இந்த மேடை வந்து என்ன அரங்கேற்றம் பண்ணி இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லணும்.
இதற்கு காரணகர்த்தாவான அனைவருக்கும் படக்குழுவினருக்கும் மற்றும் தயாரிப்பாளர் திரு ராஜராஜ ஐயா அவர்களுக்கும் கொண்டைய அண்ணன் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு கவிஞர்களும் பாடலாசிரியர்களாக ஆனதற்கு காரணம் நானும் திரு ஏஆர் கே ராஜராஜா அவர்கள் பல நல்ல கவிஞர்களை எல்லாம் திரையுலகிற்கு அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டேதான் இருக்கிறார், இன்னமும் வைப்பார். அந்த வகையில்தான் அவர் அடிக்கடி என்னிடம் கூறியிருக்கிறார், நீ வந்து இன்னும் நல்லா பெருசா வரணுமா, நீ நல்லா சாதிக்கணும், உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அருந்த அருதி எல்லாருமே வந்து ஐயாவோட அறிமுகம் தான். அதனால அந்த நேரத்துல நிறைய நேரம் ஊக்குவிப்பாங்க, எல்லா கவிஞர்களையும் ஊக்குவிப்பாங்க. நீங்க நல்லா எழுதுவீங்க, உங்களால இன்னும் நிறைய வரிகள் யாராவது சரியா எழுதுனா கூட சீர்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட பட்டர் படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கூட வந்து அந்த லிப் மூமெண்ட்ங்கிறது வந்து அப்படியே கரெக்டா இருக்கும். அதனால வந்து நிறைய பேருக்கு வாய்ப்புகள் அவர் கொடுக்குறாரு. எல்லாருமே பாடலாசிரியர் ஆகுறாங்க, ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் வெளியுலகத்துக்கு நாங்களாம் தெரிய வரோம். அந்த மாதிரி தெரிய வர்றதுக்கு பத்திரிகை நண்பர்களும் ஊடகங்களும் தான் முக்கிய காரணங்கிறத இந்த நேரத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லி வணக்கம் சொல்லி என் நிறைவை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். முருகானந்தம் அவர்களை வருகிறோம்.